இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கருப்பு கவுனிய இனிப்பு அரிசி பார்க்க போறோம். சோ இத நான் மிக்ஸில அரிசியை நல்லா கொஞ்சம் நரநரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துர்க்கேன். சோ இந்த மாதிரி பேஸ்ட் இப்படி இருக்கிற மாதிரி நான் அரைச்சு எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி நரநரன்னு இருக்கணும். இது கூடவே நான் ரெண்டு ஏலக்காவும் போட்டு அரைச்சு எடுத்துர்க்கேன். சோ இத நம்ம இப்ப கஞ்சி வைக்க ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் சுடு தண்ணி வச்சாச்சு கஞ்சி வைக்கிறதுக்கு. ஸோ தண்ணியும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம அரைச்சி வச்ச அரிசியை சேர்த்துடலாம். நல்லா புருணை ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே நான் ஏலக்காய் போட்டுட்டேன். இதை நல்லா இப்போ கிளறி விட்டு இதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ஸோ இதனால் நம்ம வேக வச்சுக்கலாம். ஸோ இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மிக்ஸி ஜார்லேயே நான் தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இறக்குனதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். ஸோ பால் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இதை அரைச்சிடுறேன். இப்போது கவுனி அரிசி கஞ்சி நல்லா வெந்துருச்சு. அரிசி நல்லா ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வெல்லம் வேணும்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். சீனி சேர்க்க வேண்டாம். ஒன்று நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா வெல்லம். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது. காலையில் பசங்களுக்கு அவசரமாக சாப்பாடு டிஃபன் கட்டுறதை விட இதை ரெடி பண்ணி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு அனுப்புனீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது இதை கஞ்சியாக வச்சு குடிக்கலாம். பெண்களுக்கு ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி எல்லாருமே குடிக்கலாம். ஸோ இவங்க தான் சாப்பிட்ணும், அவங்க தான் சாப்பிட்ணுன்னா இல்லை, யார் வேணாலும் இந்த கஞ்சி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுவே நமக்கு ஸ்வீட் வேணாம் அப்படின்னா இதில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நம்ம அப்படியே இதை கஞ்சியாக சாப்பிட்லாம். ஆனால் தேங்காய் பால் ஊற்றும் போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தான் தேங்காய் பால் சேர்க்கணும். ஏன்னா தேங்காய் பாலை கொதிக்க விடக்கூடாது. ஸோ இப்போ நாட்டு சர்க்கரை நல்லா கொதிக்கட்டும். ஸோ இது கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்சுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். ஸோ அப்போ தான் அந்த இனிப்பு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதுக்காக நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இதுவும் நல்லா இப்போ கொதிக்கட்டும். ஸோ ஏலக்காய் போட்டாச்சு. சூப்பரான நல்ல ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. ஸோ நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறனால சீக்கிரமாகவே கொதிச்சிரும். இருந்தாலும் அந்த பச்சை வாசம் இல்லாத அளவுக்கு நல்லா 2-3 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. ஸோ நீங்கள் அரிசியை நைட்டு ஊற வச்சுட்டு கூட இந்த மாதிரி அரைச்சும் நீங்கள் பண்ணலாம். இல்லை ஆன் த ஸ்பாட் இந்த மாதிரி அரிசியை அரைச்சிட்டு கூட பண்ணலாம். எப்படி பண்ணாலுமே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு மாறவே மாறாது. ரொம்ப சத்தான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் தான். 2-3 டைம் அப்படின்னா இல்லை, ஃபஸ்ட்டு எடுக்கிற தேங்காய் பாலை ஊற்றிட்டு ஒரு கிளறிட்டு குடிக்க ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பரிமாறிக்கலாம். கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி. இனிப்பு கஞ்சி ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஹெல்தி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேஎஸ் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.